ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன். நம்ம இன்றைக்கி மீதியான இட்லியில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லெவலில் இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு 5 இட்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ்லையும் இல்லாமல் ஒரு இட்லி எடுத்தோம் அப்படின்னா 5 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நான் 5 இட்லியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது சில்லி பவுடர். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இதெல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு இட்லியை இதில் போட்டு தவிட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம துவட்டி விற்க வைக்கவே நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், மசாலா மட்டும்தான் நிற்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக காஞ்சி வந்துடும் ஒரு தட்டில் வைக்கும்போது. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா இட்லியும் இந்த மாதிரி துவட்டி எடுத்துகிட்டேன் மசாலாலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். ஜஸ்ட் இதை டிப் பண்ணி எடுக்க போகிற இட்லி பீசஸை நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா இட்லியில் இருக்கிற மசாலா உதிராமல் இருக்கும். அதே டைமில் பிரெட் க்ரம்ஸோட ஒட்டி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி துண்டை இப்போ இதில் போட்டு ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸோட ஒரு வாட்டி புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக நல்லா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதியுள்ளதையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நம்ம பொரிக்கும் போது ரொம்ப கருகிரும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நாலு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வரும், நல்லா ஃப்ரை ஆயிரும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இட்லி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இட்லி உப்புமாவே செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா செய்ய செய்யவே ரொம்ப காலியாயிரும், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது.
மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெயில். இதுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்காது. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதியுள்ள இட்லி பீசஸ் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான இட்லி சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ.